ரெண்டாவது இது இன்றைக்கி யாருக்கு வேணால் கிடைக்கும் பாருங்கள் எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய பின்னணியிலிருந்து வந்தாலும் அது கிடைக்கும் ரெண்டாவது இந்த விசுவாசம் என்கிறது இது ஒரு பலத்த சக்தி பாருங்கள் எவருமே வேறு எவருமே விசுவாசிகள்னாலும் உங்களை தனித்து நிற்கும்படியாக செய்கிறது அதுதான் அந்த விசுவாசத்தினுடைய ஒரு மேன்மை தனித்து நிற்க செய்கிறது எல்லோரும் இந்த உலகத்தில் ட்ரெண்ட் என்னன்னா எல்லாரும் எதுக்கு போகிறாங்க அதுக்கு போ எல்லோரும் எந்த பக்கம் போகிறாங்க அது பக்கம் போ இவ இப்போ இவ வந்து இந்த தேவனை நம்பும் போது எத்தனை பேர் வந்து சொல்லியிருப்பாங்க யார் என்ன நம்புகிறானா ஆ இன்னும் சு இந்த செவத்தை சுற்றி சுற்றி இந்த ஆளுங்க ஏழு நாள் வந்தாங்களே ஜனங்களெல்லாம் சும்மா இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா இவ்வளோ வீட்டாரும் உள்ளே உட்காந்துருக்குறாங்க சொல்லியிருப்பான் இந்த ஜனத்தையாக நம்பிக்கிட்டு இருக்கிற நீ இந்த ஜனம் உன்னை காப்பாற்ற போதா பர் சுற்றி சுற்றி வரான் வாயை கூட திறக்க மாட்டேங்கிறான் பயம் அவனுக்கு நம்ம ராஜாவை இவங்க ஜெயிக்க முடியுமா அவன்கிட்ட ரதம் இருக்கா குதிரை இருக்கா என்ன இருக்குது ஒன்றும் கிடையாது அவனுக்கு சாகத்துக்கு வந்தவனுங்க நீ இதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கிறியே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க பாரு யாராவது ஊரில் நம்புகிறாங்களா இந்த ஊரில் ஒரு ஆள் நம்புறான்னா நீ ஏன் நம்புகிற நமக்கு எத்தனை வருஷம் கலாச்சாரம் இருக்குது நமக்கு எத்தனை வருஷம் பின்னணி இருக்குது நாம இவ்வளோ நாட்டில் இதை பின்பற்றி இதில் தான் போகணும் நம்ம நீ இப்போ என்ன மாறிட்ட நீ இதை விசுவாசிக்கிறீ இதை நம்புறியே அப்படின்னு ஆயிரம் பேர் சொல்லியிருப்பாங்க ஆனால் அவளுக்குள்ள ஒரு ஜீவன் வந்துருச்சு பாருங்க ஆவிக்குரிய ஜீவனம் வந்துருச்சு உயிர் பெற்று விட்டால் விசுவாசம் வந்துருச்சு வேலை செய்தது பாருங்க செத்த மீனார்ந்தா அது வந்து அடிச்சுட்டு போகிற தண்ணி இல்லை அடிச்சுட்டு போகிற பக்கமே போயிட்டுருக்கும் ஆனால் உயிருள்ள இருந்தால் எதிர் நீச்சல் பண்ணோம் பார்த்துருக்கீங்களா நீங்கள் இப்போ வாட்ஸ்அப்பில் எனக்கு ஒரு இது அனுப்பிச்சாங்க யாரோ ஒருத்தர் அமெரிக்காவில் ஒரு இப்போ ஒரு ஊரில் தண்ணி வந்து ரெண்டு பக்கமும் இருக்குது நடுவில் ரோடு போகுது தண்ணி ரெண்டு பக்கமும் இருக்குது ஆறு போ ஆறு ஓடுது போல இருக்குது வெள்ளை நேரத்தில் மழை பெய்கிற நேரத்தில் நிறைஞ்சு வழிஞ்சு இந்த பக்கம் ரொம்ப அதிகமாக தண்ணி இருக்கும் போல இருக்குது இங்கேருந்து அப்படியே பாயுது தண்ணி காருலாம் கூட மெல்லமாக போகிறாங்க ஏன்னா அவ்வளோ வேகமாக தண்ணி அடிக்குது கொஞ்சம் ஏமாந்தால் இழுத்துரும் போல இருக்கு ஆளையே வண்டியிலேயே இழுத்துரும் அந்த அளவுக்கு பாயுது தண்ணி ஓன அடிக்குது தண்ணி இந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம் போகுது மீன்கள் இந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம் போகுது வேடிக்கையாக இருந்தது எனக்கு பார்க்குறதுக்கு அது அவ்வளோ வேகமாக வருது நான் கூட நினச்சேன் அறிவு வேணாம் அது இப்படி அடிக்குது இப்படியே போக வேண்டியதானே கொஞ்சம் ஈஸியாக இருக்காதா இப்படி வர்ற இப்படி வர்ற தண்ணியோட இப்படி சேர்ந்து போக வேண்டியது தானே கொஞ்சம் ஈஸியாக இருக்குமா நான் அந்த மீனுக்கு ஒரு குணம் இருக்குது அதுக்கு ஜீவன் இருக்குது உணர்வு இருக்குது அறிவு இருக்குது அது சொல்லுது நீ சொல்கிறதுனால நான் போட மாட்டேன் நீ இங்கே ஓடுறதுனால நான் இந்த பக்கம் ஓட மாட்டேன் எனக்கு சொந்த அறிவு இருக்குது நான் இப்படி போனால் இப்படி தான் போவேன் எதிர்த்து தான் போவேன் எதிர்நீச்சல் தான் அடிப்பேன்னு எதிர்நீச்சல் அடிக்குது நான் சொல்கிற கிறிஸ்தவர்கள் எதிர்நீச்சல் அடிக்கிறவர்கள் எல்லாம் போற பக்கம் போற அறிவு இருக்கு எனக்கு மூளை இருக்குது எனக்கு வெளிப்பாடு இருக்கு எனக்கு சத்தியத்தை அறிகிற அறிவு இருக்குது எதை உண்மைங்கிறது எனக்கு விளங்குது எவருமே நம்பலனாலும் நான் நம்புகிறேன் அதான் உண்மையான விசுவாசம் நான் எதை விசுவாசிக்கிறேனோ அதன் அடிப்படையில் தான் போவேன் அது எதிர்நீச்சலாக இருக்குன்னா பரவாயில்ல எதிர்நீச்சல் போட்டே ஆகும் ஏன்னா எனக்குள்ள பேலன் இருக்குது எனக்குள்ள ஜீவன் இருக்குது அவ்வளோ வேகமாக தண்ணி போகுது போது போகுது பாருங்க கடந்துருது செத்த மீன்கள் அல்ல நான் ஜீவன் உள்ள மீன்கள் உள்ள மீன் கொஞ்சம் அப்படியே போயிட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்குமே பின்னால் ரொம்ப கஷ்டமா இருக்கும் நான் சொல்றேன் ரொம்ப கஷ்டமா இருக்கும் அவங்க யாரும் கை கொடுக்க மாட்டாங்க இது ரொம்ப நல்லா இருக்கும்